சரி ஓகே விடுங்க. நாம இன்னைக்கு ஒரு புது சாப்டர் பார்க்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கிடுவோம். உங்களுக்கே தெரியாதா? லாஸ்ட் கிளாஸ்ல யோசிக்க இருப்பாருங்க. இப்ப இருந்தா எப்படி எங்களுக்கு மனசு வருத்தமோ நீங்களே சொல்லுங்க. உண்மைதானே? சரி ஓகே விடுங்க. தம்பி நீ சொல்லுப்போம், லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? தெரியாதப்பா. ஏமா இதுக்கெல்லாம் அழுகுற? ஏமா நீ சொல்லுமா. ஐயோ காலையில நல்லா சாப்பிட்டுருக்கேங்க. அப்ப யாருக்குமே தெரியாதா? அப்ப யாருமே கிளாஸ கவனிக்கலையா? சரி, உங்களோட எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தியாச்சு. ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் பேப்பர் வாங்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டர் டே, அந்த லாஸ்ட் ஒரு தூங்கியிருக்கேன் நம்ம எழுப்புற. உனக்கு தெரியுமாப்பா? அவ்வளோதான் வந்துட்டு வா. ஏய், இதுக்கு தாண்டா அவனை வேணான்னு சொன்னேன், கேட்டிங்களாடா? சரி விடுங்க. உங்களோட டேய் நீங்கள் வா. உன் பேரை சொன்னா தான் வரவையா? சரி ஓகே மிஸ்டர் போக்கிரி செல்வா வாங்க. இவ்வளவு பில்டப்புக்கு நீ ஒன்னும் அவ்வளவு மார்க் வாங்கலடா. இங்கவா, நீ வாங்கி இருக்க மார்க்கே முட்டை மார்க். முட்டை மார்க் வாங்கிட்டு என்ன வார்த்தை? நீங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ புரிஞ்சுக்க, விக்கிரமே புரிஞ்சுக்குவேன். அந்த சோரி முடிச்ச முள்ளன் நாயி, சோரி முடிச்ச முன்ன நாயி அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவ் டு. சரி ஓகே, அடுத்ததா மிஸ்டர் சிங்கம் சுபாஷ் வாங்க. லவ்வர் ஸ்டே முடிஞ்சு 10 நாள் ஆச்சுடா. சரி இங்க வா. என்ன மார்க் வாங்கியிருக்க? 6 மார்க் தான் வாங்கியிருக்க. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்தேன். இல்ல உன்ட அட்ரஸ் ஆடா கேட்டாங்க. சரி, அடுத்ததான பேப்பராது நல்லா இருக்குமா? உலக நாயகன் வாங்க. கமல் வாட்டியா?
உன்னை வேமா வந்து பேப்பரை வாங்கிட்டு போச்சு. உன்ன எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு? சரி இங்க வா, இங்க 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 வா, இங்க வாங்க வாங்க வா. போன தடவை ஃபர்ஸ்ட் மாதிரி தானே வாங்கினேன், இந்த தடவை என்ன பாஸ் கூட ஆகல, பெயில் ஆகிருக்க. ஹலோ ஹலோ, பொய்யெல்லாம் இல்லை, இங்கே வேணா பாரு, அஞ்சுல இருந்து எட்ட சப்ரைட் பண்ணி போட்டிருக்க. ஏ அது தப்புடா. இல்லை இல்லை, தப்பு தப்பு தாண்டா. டேய் என்னடா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற, எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. பாரு எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பாருது, ஆனா நான் அழுது என் சோகம் உன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. டே ஒன்னு சிரி இல்லாட்டி அழுகு, ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. போ போ போய் உட்கார் போ. ஆறு படையப்பன் டே பேப்பரை வாங்கிட்டு போடா. அடே உன்னதாண்டா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இங்கே வா. என்ன தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ? என்ன நூறு மார்க்கா வாங்கியிருக்க? எடுத்த மார்க்கு 8 மார்க்கு. சரி அடுத்ததா சூனா பானா வாங்க. என்னையவே அட வைக்கியா, கலங்க மாட்டேண்டா. சரிங்க வா. என்ன மார்க் இது? ஆ ஒத்த மார்க் தான் வாங்கியிருக்க. என்னடா காடு, எடுத்த மார்க் ஒத்த மார்க் தாண்டா. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுரா, திருத்தவே முடியாதுரா. அடுத்த பேப்பராது நல்ல பேப்பரா இருக்கும்னு நினைக்கேன். அடுத்த பேப்பர் மிஸ்டர் பில்லா விநாயக் வாங்க. என்னடா நான் வந்தப்ப கூட இவ்வளவு சவுண்ட காணோம். சரி சரி இங்க வா இங்க வா இங்க வா. ஆ தலைனாலும் என்ன, நீங்க 100 மார்க் வாங்கியிருக்கீங்க, எடுத்த மார்க்கு 10 மார்க் தான். ஏய் எங்க போற? இன்னோட இவ்வளவு கிட்டக்க மூஞ்ச கொண்டு வராத. சரி இப்படி எல்லாம் மார்க் வாங்கியிருக்கே, நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேற போற? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனது. யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட. என்ன தலை தலைங்க, எங்க அந்த தலைய கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். சீ உகர் என்னடா,
எடுத்த மார்க்க பாரு, ஒன்று ரெண்டு முட்டை. ஆ நீங்கள் இல்லை, நான் கேட்கேன், ரசிகன் ரசிகன் சுற்றுறீங்க இல்லடா? இல்லை அவன் அந்த ஹீரோ உங்களுக்கு என்ன தான்டா பண்ணா? ஆ இல்லை, அவன் கட் அவுட்டுக்கு ஒரு 30 அடிக்கு மேலே அந்த தியேட்டரில் போய் அவனுக்கு பாலாயசம் பண்ணுறீங்களே, என்றைக்காவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கீங்களாடா? உங்களை தாண்டாடி ஏ அதை கூட விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ தியேட்டருக்கு அதே தியேட்டரில் தான் எவன் எவனோ கட் அவுட்டுக்கு அவன் பிறந்த நாளுக்கு. ஏண்டா அது 30 அடி 40 அடி அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டீங்க. அதுக்கும் மேலே ஏறி அந்த சூடம் இல்லை அந்த 1.5 ரூபா சூடத்தை அந்த 40 அடியில் ஏட்டி காட்டாடி தான் என்ன? இல்லை என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பிறந்த நாளுக்கு உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்களாடா? ஆ இதுக்கெல்லாம் பெற்றவங்க கை தட்டியிருக்கணும். சரி, ஆ இல்லை நீங்கள்லாம் எப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க? ஆ ரசிகன் ரசிகன் சுற்றுறீங்களடா, அவன் உங்களுக்கு என்னடா செஞ்சான் சொல்லுங்களா? என்னடா செஞ்சான்? இப்போ உங்கள் வாத்தியார் சொன்னதில் என்னதான் தப்பு இருக்கு? அவரை எதுக்காகத்தான் அழிக்கிறீங்க? சினிமாங்கிறது ஒரு கற்பனை மட்டும்தான், நிஜ வாழ்க்கையில் அந்த கற்பனையை கொண்டே வராதிங்கப்பா. மாதவே உங்களுக்கும் தான், சினிமாவை பார்த்து நல்லா ரசிங்க, அதோடு நிறுத்திக்கங்க. நடைமுறை வாழ்க்கையில் மட்டும் கொண்டு வர முயற்சி செய்யவே செய்யாதீங்கப்பா. ஆ வரேன் கேட்டுக்கோங்களாடி. பண்டுகள்